வெல்கம் டு ஏஎஃப் மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் சேம் இதே மெத்தட் தான் பார்த்தோம் டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஸோ அதில் இருந்து கொஞ்சம் சம் மாதிரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ரெண்டு ரெண்டு மெத்தடில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் மெத்தட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எயிட் எக்ஸ் கியூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் டிவிட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ் தான் இருந்தது எக்ஸோட கோவிஷீன்ட் இல்லாமல் இருந்தது அப்போ எக்ஸ்க்கு கொஃபிஷியன்ட் இருந்ததுனால் எப்படி நம்ம வந்து லாங் டிவிஷன்லேயும் சிந்தெட்டிக் டிவிஷன்லேயும் போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற சம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணனும் பவர் த்ரீ பவர் டூ பவர் ஒன் கான்ஸ்டன்டம் அதே மாதிரி இங்கே பவர் ஒன் கான்ஸ்டன்டம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட டிவைடென்ட்டை வந்து நம்ம இன்சைடு எழுதிக்கலாம் எயிட் எக்ஸ்க்யூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைஸை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு டேர்ம் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இதில் ஃபஸ்ட்டு டேம் எடுத்துவோம் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எக்ஸ் பவர் ஒன் ஸோ எயிட்க்கு டூக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன் டைம் ஃபோர் டைம் அப்போ எப்படி எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் ஒன் இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம் சப்ரேட் பண்ணிக்கலாம் எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்போ ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபோர் எக்ஸு ஸ்கொயரால் இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எக்ஸ் பவர் டூ எக்ஸ் எக்ஸ் பவர் த்ரீ ஃபோர் இன்டூ ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கட் ஆயிரும் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதில் ஃபர்ஸ்ட் டம் இங்கே ஃபஸ்ட்டு டம் ஸோ மைனஸ் டென் எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ எக்ஸ் அப்போ டூக்கு மைனஸ் டெனுக்கு கட் பண்ணோம்னா ஒன் டைம் மைனஸ் ஃபைவ் டைம் அப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் டூ எக்ஸ் பவர் ஒன் சப்ரட் பண்ணிணோம்னா எக்ஸ் பவர் ஒன் ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸை இங்கே எழுதிக்கலாம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸோ இந்த மைனஸ் ஃபைவ் எக்ஸால் இந்த ரெண்டு டர்மே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் பவர் டூ So, மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஓகேங்களா இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ் இருக்குது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது ப்ளஸ் அப்போ மைனஸ் டென் ப்ளஸ் டென் கட் ஆகிரும் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் டொண்ட்டி எக்ஸ் அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா நம்மளுக்கு மைனஸ் செவன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டேன் அப்படின்னும் இதில் ஃபஸ்ட்டு டேம் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஸோ டுவெண்ட்டி எக்ஸ் time, பை டூ எக்ஸ் எக்ஸ்க் எக்ஸ் கட் ஆயிரும் ஒன் டைம் டென் டைம் அப்படின்னு வந்துடும் இந்த டென்னால் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் டென் டூ டென்ஸ் ஆர் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒன் டென் இஸ் டென் ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ் மைனஸ் இது கட் ஆகிரும் மைனஸ் செவன் மைனஸ் டென் என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு மைனஸ் செவன்டீன் ஓகேங்களா அப்போ நம்மளோட குவாஷியன்ட் என்னவாக வரும் குவாஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் இதே ரிமைண்டர் நம்மளுக்கு என்னவாக கிடைக்கிது ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன்டீன் ஓகேங்களா ஸோ இதே சமயம் நம்ம சிந்தட்டிக் டிவிஷனில் போடும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் இந்த டிவைடனோட கோஃபிஷியன்ஸை மட்டும்தான் நம்ம எழுதிக்குவோம் எயிட் மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் செவன் எயிட் மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் செவன் நம்மளோட டிவைசர் என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி எழுதிக்கலாம் டூ எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்று சேஞ்ச் ஆயிரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மைனஸ் ஒன் பை தான் நம்ம வந்து இங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டேம் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ அது இங்கேன்னு வந்துடும் நம்மளுக்கு எயிட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒன் பை டூவையும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எயிட் இந்த ரெண்டுக்கு கட் பண்ணிடலாம் ஃபோர் டைம்ஸ் வரும் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் அப்போ என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு மைனஸ் ஃபோர் இந்த ஆன்சர் இங்கே போட்டுக்கிறோம் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு மைனஸ் டென் ஸோ இந்த மைனஸ் ஒன் பை டூ ஏதாவது அகெய்ன் மைனஸ் டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் டென் இப்போ என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போ இங்கே ப்ளஸ் ஃபைவ்னு கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பை டூவை டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் பை டூ இன்டூ டுவெண்ட்டி ஒன் டைம் டென் டைம் அப்போ ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும் மைனஸ் டென் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இங்கே மைனஸ் செவன்டீன் இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு என்னது ரிமைண்டர் அப்போ ரிமைண்டர் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன்டீன் போன சமூகம் அந்த இது போன மத்தர்லேயும் இதே தான் வந்தது அப்போ குவாஷியன் பார்த்தோம் அப்படின்னா குவாஷியன் எப்படி எழுதிக்கலாம் எயிட் மைனஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி லாஸ்ட்டில் இருக்கிறத கான்ஸ்டன்ட் டேம் இங்கே எக்ஸ் டேர்ம் இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸு ஸ்கொயர் டேம் நம்மளோட கொஸ்டின் பவர் த்ரீல இருந்துன்னா குவாஷன்ட் வந்து ஒன் ஒரு பவர் ரெடியூஸ் ஆகி ஸ்கொயரில் கிடச்சிடும் பட் ஆனால் போன மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் நம்மளுக்கு குவாஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்களா ஸோ இந்த மாடலில் இருக்கிற சம் அதாவது நம்மளோட டிவைசர் என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நேற்று நம்ம போட்டது பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி தான் போட்டோம் இந்த மாதிரி டூ எக்ஸ் ப்ளஸ் ஆனோன்னா நம்மளோடது இங்கே என்ன வந்திருக்குது நம்மளுக்கு டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஸோ இந்த டூவால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ஸோ டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் குவஷியன்ட்டு காஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஒரு டர்மே டிவைட் பண்ணிக்கலாம் ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூ சார் எயிட் ஸோ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒன் டூ இஸ் டூ டென் டூ சார் டுவெண்ட்டி டென் ஓகேங்களா அப்போ லாஸ்ட்டு சம் லாஸ்ட் மெத்தடில் என்ன ஆன்சர் வந்ததோ சேம் ஆன்சர் தான் இந்த மெத்தடுக்கும் வந்துருக்குது ஓகேங்களா தேங்க்யூ